தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் நிறைந்து வாழும் கலைஞர் டாக்டர் முத்துவேல் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு பொன்னாளினை தமிழ்நாட்டில் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழ் மொழிக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்தார். அவர் நினைவாக தமிழ்நாடு மக்களின் நலன் கருதி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் பெருமையை நிலைநாட்டும் வகையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்ட திட்டமிட்டு 21/3/2022 அன்று அடிக்கல் நாட்டினார். சென்னை கிண்டியில் 376 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 603,000 சதுரடி பரப்பளவில் அதிநவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமான மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இந்த திகைக்க வைக்கும் கட்டிடத்தை பொதுப்பணித்துறையின் கட்டிட வடிவமைப்பு பிரிவில் உள்ள வல்லுநர்களால் அனைத்து பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றி திட்டமிடப்பட்டுள்ளது. நம் முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர், செயலாளர் மற்றும் அலுவலர்கள் முழு ஈடுபாட்டோடு தொடர்ந்து கண்காணித்து கட்டிடப் பணியை முடிக்க ஒரே நேரத்தில் 3 ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையை சார்ந்த 50 பொறியாளர்களின் மேற்பார்வையில் 1,500 தொழிலாளர்களை கொண்டு இரவும் பகலுமாக அயராது உழைத்து 18 மாதத்தில் கட்டி முடிக்க வேண்டிய கட்டிடமானது மிக விரைவாக 3 மாதங்களுக்கு முன்பாகவே கட்டி முடிக்கப்பட்டது. இதில் இருதய அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை, இரத்த குழாய் அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு பிரிவுகளுக்கு தேவையான அனைத்து மேம்பட்ட சிகிச்சை கருவிகள் கொண்டுள்ளது. அதோடு 10 உயர்தர அறுவை அரங்குகள், உயர்தர ஆய்வகம், தனிநபர் அறைகள், இரத்த வங்கி, 10 மின்தூக்கிகள், 2.3 கிலோமீட்டர் அளவிற்கு நீளமான நடைகூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 25 எமர்ஜென்சி படுக்கைகள், 200 ICU படுக்கைகள் போன்ற 1,000 படுக்கை கொண்ட வசதிகளும் உள்ளது. மேலும் MRI ஸ்கேன், CT ஸ்கேன், எக்ஸ்ரேஸ், அல்ட்ராசோனோகிராம், ஃப்ளோரோஸ்கோபி, மேமோகிராஃபி போன்ற தொழில்நுட்ப கருவிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நோயாளிகளுக்கு மருத்துவ சேவைகள் வழங்கிட 133 மருத்துவர்கள், 372 செவிலியர்கள், 98 துணை மருத்துவ ஊழியர்கள், 100 மருத்துவமனை பணியாளர்கள், 300 சுகாதார பணியாளர்கள். அதோடு ஒரே நாளில் 1,500 வெளிநோயாளிகளுக்கு சிகிச்சைகள் அளித்திடும் வசதிகள் என அனைத்தும் கொண்டுள்ள உலகத்தரத்திலான மருத்துவமனையாக திகழ்கிறது. இது தனியார் மருத்துவமனைகள்